அக்டோபர் பதினேழு ஜெபமாலை மாதா வணக்க மாதம் கர்த்தர் கற்றூனில் கட்டுண்டு அடிபடுகிறார் கோழை உள்ளம் கொண்ட பிலாத்து இயேசுநாதர் குற்றமற்றவர் நீதிமான் என்று தெளிவடைந்திருந்தும் துணிந்து நேர்முகமாக இயேசுவை விடுதலை செய்ய அஞ்சி பட்பல குறுக்கு வழிகளில் அவரை விடுவிக்க தேடினான் பலனில்லை யூதரின் மனத்தைக் கரைக்க எண்ணியவனாய் இயேசுவை கசையால் அடிக்க கற்பிக்கிறான் என்ன கேவலமான தண்டனை மனித யோக்கியதையை இழந்த பெரும் அக்கிரமிகளுக்கு தான் இந்த ஆக்கினை இந்த ஆக்கினைக்கு ஆளானவன் நாலு பேருக்கு முன் தலை காட்ட அஞ்சுவான் இத்தகைய க்ரூரமான ஆக்கினை கசையடி தாங்க மாட்டாமல் கட்டுமஸ்தான சரீரம் உள்ளவர்களில் பலர் அடிபடும்போதே சோர்ந்து செத்து வீழ்ந்திருக்கிறார்கள் இயேசுவுக்கு நேர்ந்த இந்த கொடூர ஆக்கினையை நினைக்கும் போதே நாம் இதன் அர்த்தத்தை கண்டுபிடிக்காமல் மயங்குகிறோம் மெய்யாகவே இறைவனுடைய இரகசியங்களில் இது ஒன்று ஒரு தூணின் உச்சி நுனியில் ஆண்டவரின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன கால்விரல்கள் தரையை தொட்டும் தொடாமலும் இருக்கின்றன ஆண்டவர் தொங்குகிறார் என்று சொல்லலாம் சாட்டை நுனியில் சிறு ஈயக்குண்டுகளோ எலும்பு துண்டுகளோ முடியப்பட்டிருக்கின்றன சேவகர்கள் அடிக்க வருகின்றனர் இதைக் கண்டு ஆண்டவரின் உடல் முதல் நிமிடம் நடுங்குகிறது அடிக்கிறார்கள் சதை புடிக்கிறது இரத்தக்கீற்றுகள் பாய்கின்றன தோல் உருகின்றது சதை துண்டு துண்டாய்ப் பறக்கிறது ரத்தம் ஆறாய் ஓடுகிறது முதுகு தோல் நெஞ்சு முகம் கை கால் தொடை எங்கும் சரமாரியாய் அடி ஆண்டவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடுகிறது பெருமூச்சு விடுகிறார் அனர்த்துகிறார் அடித்து முடித்தவுடனே உடனே எலும்பு கூடாய் சதையும் குருதியும் சேர்ந்த சேற்றில் இயேசு விழுந்து புழுபோல் போல் நெழுகிறார் உருண்டு சென்று தன் ஆடையை தாமே தேடி எடுத்து அணிந்து கொள்ளுகிறார் உதவிக்கு நாதியேது உடலின்பத்தை கருதி மக்கள் கட்டிக்கொள்ளும் அக்கிரமங்கள் எத்தனை எத்தனை வகை நூதனம் நூதனமாக எத்தனை இனம் அவைகளுக்கு பரிகாரமாக இக்கொடிய வேதனை சென்ம பாவதோஷத்தினால் மனிதனுக்கு இயற்கையாயுள்ள பலவீனத்தை ஆற்றுகிறார் மனிதன் தன் உடலுக்கு தபம் அவசியமென்று காட்டுகிறார் இம்பசுக நாட்டத்தின் அடிமைத்தனத்தினின்று தப்பிக்க ஆசிக்கிறவர்கள் இக்கசையடியில் இயேசுவோடு ஒன்றிக்க வேண்டும் ஒருத்தல் முயற்சிகளால் தங்களை தாமே கசக்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்காமல் ஈடேறலாம் என்று எண்ணி ஏமாந்து போகிறவர்கள் கற்றூனில் கட்டுண்டு கசையடிப்பட்ட இயேசுவின் காட்சியைக் கண்டு பொய்க்கார பேயை ஓட்ட வேண்டும் இயேசுவுக்கு நம் மேல் உள்ள அன்பு இத்தனை பெரிது எவ்வளவு தாராளமாய் நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார் இயேசுவின் ஒரு கண்ணீர் ஒரு துளி துளிரத்தம் ஒரு உலகத்தை அல்ல ஓராயிரம் உலகத்தையே ஈடேற்ற போதும் ஆனால் மோக வலையில் வீழ்ந்த மனிதனின் மனம் அதைக் கண்டு அசையாது இக்கொடிய வாதனை தான் சில பேருக்காவது பாவத்தின் அக்கிரமத்தை உணர்த்தும் இயேசுவின் அன்பை நாம் அறிய வருவோமாக வியாகுலத்தாய் அதை அறிவார் அவர்தான் ஆண்டவரின் அன்பின் பெருமையை நமக்கு விளக்க வேண்டும் இச்சமயம் மாசற்ற மாமரி எங்க இருந்தார் பிலாத்தின் அரண்மனையண்டை பழுதற்ற கன்னிகை இருந்தார் என்றனர் சிலர் இக்கோரக் காட்சியை எவ்வாறு அவர் சகிக்கக்கூடும் என்பாயோ அருகில் இல்லாவிட்டால் காட்சியால் இக்கண்ணராவியை அவர் அவசியம் கண்டிருப்பார் பல ஞானிகளின் எண்ணம் ஏதெனில் பளீர் பளீர் என்னும் கசையின் அடியின் ஓசையையும் இயேசுவின் அனர்த்தத்தையும் பெருமூச்சையும் கேட்டார் உள்ளது உள்ளபடி உணர்ந்தார் தயையின் அரசி அதை எவ்விதம் தாங்கினார் சரிதை வேத விரோதிகளும் தேச விரோதிகளுமான ஹோகோனத்தியருக்கு விரோதமாய் பதிமூன்றாம் லூயிஸ் என்னும் பிரான்ஸ் தேசத்து அரசன் போர் தொடங்கியபோது செபமாலை மாதாவின் அடைக்கலத்தை தேடினான் பாரிசிலுள்ள ஜெபமாலை மாதாவின் ஆலயத்துக்கு கால்நடையாக திரியாத்திரை சென்றான் எல்லோரும் சேர்ந்து செபமாலை சொல்லக்கட்டளையிட்டான் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி பிரான்ஸ் பேராயர் எல்லா குருக்கள் அரசி பிரபுக்கள் விசுவாசிகளின் பெருங்கூட்டம் நடுவில் செபமாலை சொன்னான் அரசனுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூச்சத்திற்கு மன்றாட்டு பறந்து சென்றது பாசறைகளிலும் செபமாலை செபிக்க தூண்டப்பட்டனர் பதினையாயிரம் செபமாலைகளுக்கு மேல் சேவகர்களுக்கு வழங்கப்பட்டன இரவும் பகலும் குறித்த நேரத்தில் சேவகர்கள் கூடி செபமாலை சொல்லி தேவதாயை வாழ்த்தினர் செபமாலை செயமாலை அல்லவா பிரான்சிற்கும் கத்தோலிக்க மதத்திற்கும் வெற்றி பாரிஸ் பல்கலைக்கல்லூரி இவ்வெற்றி செபமாலையினால் நடந்த புதுமையென்று உத்தியோக முறையில் பதிவு செய்து வைத்தது செபம் மத்தியஸ்தம் செய்ய கருதிய பிலாத்தின் கோழைத்தன பிரயாசையால் தூணில் கசையால் அடிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட ஆண்டவரை மானிடர்களின் பலவீனத்தையும் புத்திக்கேட்டையும் கண்டு இறங்கும் சாந்த சுரூபியான இயேசுவே எங்களை பொறுமையுள்ளவர்களாய் ஆக்கியருளும் நாங்கள் இருக்கும் சூழ்நிலை பட்பல சமயங்களில் எங்களுக்கு பெரும் வாதனையைக் கொடுக்கிறது ஆதலால் அந்தச் சூழ்நிலை காசியைப் போல் எங்கள் வாழ்வை கிழிக்கிறது அச்சூழ்நிலையைப் பொறுமையாய் நாங்கள் சகிக்க வேண்டும் எங்கள் பலவீனத்தாலும் அக்கிரமத்தாலும் அறியாமையாலும் நாங்களே தானே பல இன்னல்களை விளைவித்துக் கொள்ளுகிறோம் எங்கள் பலவீனமும் அறியாமையும் பின்னிய சவுக்கு எங்களுக்கு வருவிக்கும் வாதனையையும் துன்பங்களையும் முறையீடின்றி கௌரவத்தோடும் அவைகள் எங்களுக்கு உரியவை என்ற எண்ணத்தினால் உதிக்கும் தாழ்ச்சியோடும் உமது அரச சித்தத்திற்கு அமைந்து அவைகளை ஏற்றுக் கிருபை செய்யும் இயேசுவே செபமாலை இராக்கினியே வியாகுலத்தாயே கற்றூனை நினைத்து உடலின்ப நாட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராட கிருபை செய்யும் ஆமென்